அதாவது ஏமாத்த கூடாது, நீங்க கேஜி விக்கே கிடையாது. எதுக்கு ஃபேஸ் கட்ட பாருங்க, கேஜி விக்கி வருதுன்னு சொல்றாப்ல. இல்ல இல்ல, கேஜி விக்கி வந்து நல்லா ஸ்லிம்மா நல்லா போல்டா, அவர் வந்து ஒரு ஃபங்கியா இருப்பாப்ல. இதை பார்த்தா நீங்க போய் சொல்றீங்க வயசாவதுங்க. எனக்கு பாக்க நீங்க கேஜி விக்கியே கிடையாது, மாறி இருக்கீங்க. அப்படியா? இல்ல டூப்ளிகேட் ஏதோ குளோனிங் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்லங்க, எங்க அப்பாவுக்கு நான் ஒரு சன் தான். இல்லையே, அவரை மாதிரி நீங்க குடும்பத்துள்ள பிரச்சனை உண்டு பண்றீங்க. 20 சட்டை 999 999 ரூபாய்க்கு 20 சட்டங்க 999 ரூபாய்க்கு 20 டிஷர்ட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜீன்ஸ் பேண்ட்டுங்க 999 ரூபாய்க்கு 20 ஜீன்ஸ் பேண்ட்டுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குமாங்க? நீங்கள் ஃபேமஸாக நீங்கள் 2022 முடிஞ்சிச்சு. சரி, இப்போ 2023 அப்பவாசிலாம் ஏறி இருக்கு, குவாலிட்டிலாம் கூட்டியிருக்கோம். ஏங்க, நீங்க வந்து கேஜிஎஃப் பிரபலமானதுக்கு முக்கிய காரணமே வந்து 10 சட்டை 1000 ரூபாய், 10 பேண்ட் 1000 ரூபாய், அப்படிதான். 100 டிஷர்ட் 1000 ரூபாய், 110 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தோம். இப்போ கொடுக்கறது இல்ல கஸ்டமர். அப்ப பாக்குற மக்கள் ஆட்டம் அடங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. கொடுத்த அவங்களுக்கும் அது குவாலிட்டியா கொடுத்த மாதிரி தெரியல. வித்து எனக்கும் திருப்தியா இல்ல, திருப்தியா இல்ல மனசு. முன்னாடி வித்தது வந்து குவாலிட்டி இல்லாத சார். இதை பத்தி இன்னொரு கருத்து போய்கிட்டு இருக்கு. உங்கள்ட்ட இருக்கிறது தன்னம்பிக்கையா தலைக்கணமா? இப்போ ஹெட்வெயிட்டாக பேசுகிறாங்க, அவன் பார்த்தாலே எனக்கு எரிச்சல். அவர் தான் நிறைய பேர் நினைக்கிறேன். ஒரு அவங்க வேணாம்ப்பா, அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாம்ப்பா, எனக்கு வந்து அந்த கடைக்கு போக பயமாக இருக்குன்னு நிறைய பேர் வெறுத்தாங்க. ஓ, மே தின நாயகன் தலை குரூப்ஸ், நீங்கள் தலை ஃபேனுங்களா? சொல்லவே இல்லை. ஏங்க, எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கேஜிஎஃப் யாசோட ஃபேன். இல்லை இல்லை, அது வந்து நேம் கொடுத்தது அவரு, சரி, வாழ்க்கை கொடுத்தது அஜித். அஜித் ஒரே பாலிசி தான், வாழு வாழ விடு. இப்போ எல்லாருக்கும் வராத பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் 100 பேரால வந்துச்சுன்னா, நான் சொன்னது எல்லாம் உண்மை. போய் சொன்னா எவனா வந்து 100 பேர் சண்டை போடுவானா? கரெக்ட், நீங்களே சொல்லுங்க. கரெக்ட், உண்மையை பேசினதுனாலதான் ஒருத்த மட்டி புகழோட உச்சத்தை துறான், அசிங்கத்தையும் அதிகமா துறான். அது நான் தான். ஏங்க, இப்படி ஒரு கடையை இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தது இல்லை. அதாவது நல்ல குவாலிட்டி பொருள், ஓகேங்களா, குவாலிட்டியான பிராண்டடு பேண்ட்டாக இருக்கட்டும், பிராண்டட் சட்டையாக இருக்கட்டும், பிராண்டட் டிஷர்ட்டாக இருக்கட்டும், இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 500 ரூபாய்க்கு மேலே எதுவுமே கிடையாது. நீங்கள் பேண்ட் எடுத்தாலும் சரி, சட்டை எடுத்தாலும் சரி, டிஷர்ட் எடுத்தாலும் சரி, 500 ரூபாய்க்கு மேலே கிடையவே கிடையாது. 500, 400, 350 இந்த ரேட்டு தான். இப்போ ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து 500 ரூபான்றது என்னால் நம்பவே முடியல. ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். KGF 1, KGF 2, KGF 3, KGF 4. இப்போ நம்ம வந்து KGF 4 இருக்கோம். நம்ம KGF 1 தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் வந்து கேப் விட்டு போயிடுச்சு, என்னால் வர முடில. இப்போ KGF 4 நம்ம வீடியோ எடுக்க வந்தனால ஒரு பிரம்மாதமான ஆஃபருங்க. என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, 20 சட்டை 999 999 ரூபாய்க்கு 20 சட்டைங்க 999 ரூபாய்க்கு 20 டிஷர்ட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜீன்ஸ் பேண்ட்டுங்க 999 ரூபாய்க்கு 20 ஜீன்ஸ் பேண்ட்டுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குமாங்க? நம்ம KGF 4 நீங்கள் வந்தீங்கன்னா 20, 999 ரூபா கொடுத்துட்டு 20 சட்டை 20 டிஷர்ட் 20 பேண்ட் வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீ பாட்டு என்ன 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 நீ பாட்டுன்னு 99 ரூபாய்க்கு எல்லாத்தையும் கொடுத்துனு 999 ரூபாய்க்கு அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி தானே நீங்க ஃபேமஸ் ஆனீங்க? 2022 முடிஞ்சிச்சு. சரி, இப்போ 2023 அப்பவாசிலாம் ஏறி இருக்கு, குவாலிட்டி எல்லாம் கூட்டி இருக்கோம். ஏங்க, நீங்க வந்து கேஜிஎஃப் பிரபலமானதுக்கு முக்கிய காரணமே வந்து 10 சட்டை 1000 ரூபாய், 10 பேண்ட் 1000 ரூபாய், அப்படிதான். 100 டிஷர்ட் 1000 ரூபாய், 110 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்தோம். இப்போ கொடுக்கறது இல்ல கஸ்டமர். அப்ப பாக்குற மக்கள் ஆட்டம் அடங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. கொடுத்த அவங்களுக்கும் அது குவாலிட்டியாக கொடுத்த மாதிரி தெரியல. வித்து எனக்கும் திருப்தியா இல்ல, திருப்தியா இல்ல மனசு. வித்தது வந்து குவாலிட்டி இல்லாத சரக்கு. ஆ, அதான் கொடுக்க முடியும். இல்ல, அதுதான் கொடுக்க முடியும். கொடுத்தோம், அந்த டைமுக்கு வாங்கினாங்க. அது வந்து வெளியில போட்டு போற மாதிரி இல்ல, ஜிம்முக்கு போட்டு போற மாதிரி, வேலைக்கு போட்டு போற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லவோ அதை நிப்பாட்டிடும். இப்ப வந்து கஸ்டமருக்கு இதெல்லாம் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லப்பா, 100 ரூபா கூட எக்ஸ்ட்ரா நல்ல பொருள் காட்டு, நல்ல பொருளை காட்டு. ஆமா, இப்ப கஸ்டமர் அதான் கேக்குது. அப்போ இப்போ நீங்க முன்னாடி பார்த்தா இப்ப KGF வந்து இப்ப கிடையாதுங்க. இப்ப KGF வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க. குவாலிட்டியை நீங்க 1000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா அந்த சட்டை 500 ரூபாய்க்கு தரேன். அப்படி எடுக்கலாம். வெளியில ஸ்டோர் ரூம்ல சரி பாக்ஸ் பீஸ் போட்டு டை கட்டி ஒருத்தர் சேல்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பார், சேல்ஸ் பண்ணுவார். அதுக்கெல்லாம் GST எல்லாம் போட்டு உங்களுக்கு வரும். சரி, இது எல்லாமே நான் எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியுமோ அதே குவாலிட்டி ஹாட்ஸ்பாட் ஐட்டம் எல்லா ஐட்டமும் நாங்களே தரோம்.
சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. முன்னாடி இருந்த ஒரு ஃபோர்ஸ், ஒரு கம்பீரம், ஒரு தெனாவட்டு, ஒரு இது இப்ப இங்க வீடியோல தெரிய மாட்டேங்குது. இல்ல, எல்லா பாத்து பேசுங்க, மக்களை பாத்து பேசுங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் பேசுறேன், வாய் சும்மா இருக்காது, எதையாச்சும் பேசுறேன். கடைசியா 100 பேர் வந்து கடவாசல்ல நின்றுறாங்க. அதனால வந்து கடையை உடைப்ப கண்ணாடி என்ன உடைப்பண்டு, எதுக்கு நம்மளுக்கு வம்புண்டு, நான் ஒதுங்கிட்டேன். சரி, ஒதுங்கிட்டீங்க, இனிமே வந்து டீசெண்டா வியாபாரம் இல்ல, இப்ப வரைக்கும் வியாபாரம் பண்ணிருந்தா இருக்க. லோக்கலா வரவனுக்கு லோக்கலா வியாபாரம் பண்ணோம், சரி. ஐபிஐ வரவங்களுக்கு ஐபிஐ வியாபாரம் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க. நாலு கடையும் நிக்கிதா இல்லையா? தரமா பொருள் கொடுத்தனாலதான் நிக்கிது. இளமேட்டும் நிக்கும். இப்போ சில ஹோல்சேல் கடையோட டையப்ல இருக்கும். ஆமா, நம்ம பேர்லயே ஹோல்சேல் கடை வைக்க வேணாம்னு வேற வேற ஹோல்சேல் கடைகள்ல டையப்ல இருக்கிறோம். அதுக்கெல்லாம் வீடியோ போடுறோம். 234 கடை ஹோல்சேல் கடை வச்சு கொடுத்துருக்கோம். ரீட்டைல் கடை வச்சு கொடுத்துருக்கோம். 234 ரீட்டைல் கடை. ஆமா, புதுசா வச்சவங்களுக்கு. ஆமா, சென்னையில மட்டுமா? சென்னையில இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எங்கெங்கோ வந்தவங்களுக்கு எல்லாம் கடை வச்சு கொடுத்துருக்கேன். எங்க பர்ச்சேஸ் பண்ணோம், எங்க என்ன எடுக்கணும், எல்லா பொருளும் காட்டி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து மற்ற விஷயம் நம்ம கடைசியா பேசுவோம். சொல்லுங்க. இது ரெண்டு சட்டை 1000 ரூபா சொன்னா, அதுல ஒரு சட்டை எடுத்தீங்கன்னா 500. 500 ரூபா ஒரு சட்டை. 500 ரூபா, ரைட்டு. இல்ல இல்ல, சைஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுல வந்து எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், 4XL, 5XL, 6XL வரைக்கும் சட்டு நம்ம கிட்ட இருக்கு. சும்மா உங்களுக்கு பிரிண்டிங் மட்டும் காட்டுறேன், எவ்வளவு ஃபங்கியா இருக்கு பாருங்க. நான் மாடலா வச்சிருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. 1500 ரூபா. ஆமா, நீங்க டிசைன் பார்த்துட்டு கஸ்டமர் சொல்ல சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ட்ரெண்டே தான். ட்ரெண்டே தான் இன்னைக்கு. சரி, இந்த சட்டெல்லாம் வெளியே என்ன ரேட்டு விற்கிறாங்க? ஒரு ஒருத்தர் ஸ்டோர் ரூமுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. அப்படியா? நீங்கள் எல்லாத்தையும் விட கம்மியாக விற்கிறீங்களா இல்லையா? நான் 500க்கு விற்கிறேன், மற்றவங்க 700, 800க்கு அந்த மாதிரி விற்கிறாங்களா? அப்போ 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிக்கிறேன். ஆமாம், ரெண்டு வாங்கினா 1000 ரூபா. ஆமாம், என்ன 10 சட்டை 7 சட்டை அதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த ஐட்டமே பண்ணுறது. சரி, ஓகே, நல்ல ஐட்டம். எல்லாமே குவாலிட்டி தான். சரி, நல்ல ஐட்டம் தான் பண்ணோம். இப்போ கஸ்டமர் வந்து அதை விட நல்ல குவாலிட்டினா டபுள் ஷோல்டரு, ஷோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இருக்கும். சரி, அதே மாதிரி வந்து சட்டை இப்போ பார்க்கறது வந்து வெளியிலயே பார்த்துடுறீங்க. இப்படி பார்த்து எடுக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. சரி, இப்படி தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஒரு சட்டை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்கணும். வெரைட்டி பார்க்கணும். வெரைட்டி பார்த்தா என்ன தெரியும்? அதோட அழகு அதுக்கப்புறம் தான் தெரியும். காட்டுங்க. பில்டிங் வெளியில இருந்து நீங்க பார்க்க கூடாது. பில்டிங் பில்டிங் உள்ள போய் பார்க்கணும். பேஸ்மெண்ட்டை பார்க்கணுமா? கார் வாங்க போறீங்கன்னா வெளியில ஷோவா இருக்கா? கார் இன்டீரியர் போய் பார்க்கணும். இன்ஜின் நல்லா இருக்கா? ரைட். இது என்ன இருக்குன்னு காட்டுங்க. டபுள் ஷோல்டர். ஓ, ஷோல்டர். இங்க பாத்தீங்களா கலர்? ஆமா, இங்க வந்து ஃபுல்லா ஒயிட்ல வரும். கலர் மேல வந்து ஒயிட் ஸ்டிச்சிங். ஃபுல்லா ஒயிட் ஸ்டிச்சிங். ஓகே, உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே பாருங்க. ஸ்டிச்சிங் வந்து நல்லா பிசர் கூட இருக்கு. ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா முடிச்சிருப்பாங்க. பட்டன் கூட இப்பலாம் வந்து பிராண்ட் மாதிரி சிங்கிள் பட்டன்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டபுள் பட்டன் ஒன்னு போனா அதை எடுத்து கட் பண்ணி, சரி, அதை மாட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டியான சட்டை வந்து நீங்க இப்ப வந்து விக்கிறீங்க. அதுக்கேத்த இதுவும் போட்டுருப்போம் பாருங்க. சரி, 1500 ரூபாய்க்கு நீங்க விக்கிறீங்க. எப்படி வாஷ் பண்ணணும், எல்லா சிஸ்டமேட்டிக்கா அதுலயே இருக்கும். ஓகே, ஓகே, ரைட். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் சட்டை பார்த்து வாங்கணும். மேலோட்டமா பார்த்து வாங்குறாங்க சில பேர். மேலோட்டமா பாக்குறதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுல வந்து 500 ரூபா சட்டையில 300 ரூபா சட்டையோ கலந்துருவாங்க சில பேர். அந்த மாதிரி வச்சு. ஆமா, கஸ்டமருக்கு என்ன தெரிய போகுதுன்னு கலப்பாங்க. நம்ம அந்த மாதிரி வேலையே பாக்குறது இல்ல. நம்ம கிட்ட எடுத்தாலே தெரியும். ஸ்டார்டிங் சட்டை வந்து 500 ரூபா தொடங்குதா? அது கம்மி இருக்கா? இருக்கு, எல்லா வகையிலயே நம்ம கிட்ட இருக்கு. சரி, அது என்ன வகைனா? என்ன, 1500 ரூபாய்க்கு இதுலயே இருக்கு. 1500 ரூபாய்ங்களா? அதை காட்டுங்க. இது எவ்வளவுங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்கியா இருக்கும். 3500 ரூபா, 1350 ரூபா வருது. 400 ரூபா. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சட்டை வேணா நம்ம கேஜிஎஃப் 4ல வந்து வாங்கிக்கலாம் ஓகே. வேற டிஷர்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தலைவர். இப்ப இந்த 3 சட்டை 1000 ரூபாயிலே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்ப டபுள் பை டெனிம்லாம் வந்து 500 விற்பாங்கல்ல. இது எவ்வளோ? 3 சட்டை 1500 ரூபா. 1500 ரூபா, 400 ரூபா. அப்ப உங்களோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 400 ரூபா. இந்த KGF 4ல வந்து 400 ரூபா. KGF 4 கேத்த மாதிரி, 4 கேத்த மாதிரி 400 ரூபா. 500ல பார்த்தா அதே பிரிண்டட்ல இதுலயே இருக்கும். ஆனா இதோட துணி வேற, அதோட துணி வேற. ஓகே, இதான் குவாலிட்டி. ஆமா, மாறும் போது விலையும் கம்மியாகுது. 100 ரூபா வித்தியாசம் மாறினால நிறைய மாறும். சரி, இந்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா 3 டிஷர்ட் 1000 ரூபா. 3000 ரூபா, 3 டிஷர்ட் 1000 ரூபா. ஓகே, 1 வாங்கினா 400 ரூபா. ஆமா, ஓகே.
காட்டுறதுக்கு பிளைனா தெரியும். பாருங்க மத்தவங்க காட்டுற ஸ்ட்ரெச்சுக்கும் நான் காட்டுறதுக்கும் தனியா இருக்கும் வித்தியாசம். உங்களோட ஸ்பெஷாலிட்டியா அந்த ஸ்ட்ரெச்சு தானுங்க. ஐவா இவ்வளவு தூரம் வருது, அமெரிக்கால இருந்து லண்டன் வரைக்கும் போதா? நானும் கொஞ்சம் இழுத்து பாக்குறேன், புரியுமா எவ்வளவு தூரம் வருதுன்னு பாப்போம். நீங்களே சும்மா உங்க கையால இழுத்து பாருங்க, மத்தவங்க காட்டுறதுக்கும் இழுத்து காட்டுறது வேற. இழுங்க, நானா இழுங்க. ஏ ஆமாங்க, இந்த சில பேர் வந்து இங்க முனையில புடிச்சிட்டு இப்படி கிராஸா இழுத்து கட்டுவாங்க. ஸ்ட்ரைட்டுக்கு ஸ்ட்ரைட் துணி வச்சு இப்படி இழுத்து கட்டு. ஸ்ட்ரெச் ஆகுதுல்ல, ஓ நல்ல குவாலிட்டியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுனா பாருங்க, மூணு டி-ஷர்ட் ஆயிரும். ஒரு அடி என்ன, ஒரு மீட்டர் அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுங்க. இதோட சைஸ் ஆக்சுவலா என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸே வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான துணி வந்து அவர் விக்கிறாப்ல. ரைட், இது என்ன ரேட்டு? நீங்க மூணு டிஷர்ட் ஆயிரம், ஒன்னு எடுத்தா 350. ₹350. நிறைய கடையில வீடியோஸ் எடுத்திருப்பீங்க, நீங்க போகாத கடையே இருக்காது. சிகே ஃபர்ஸ்ட் காப்பி, ₹350. இது ஒரிஜினல் எடுக்க போனீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு மட்டி தான் தெரியும். 25 வரும், 25-26 வரும். சிம்பிள் பேசிக் ₹350. ஆமா, மூணு வாங்கினா இதுலயே எக்ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் காப்பில பாத்தீங்கன்னா 40,000 வரும். ஒரு டிஷர்ட் 40,000. அது என்ன தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் போடுவாங்க. இது 250 விற்பாங்க, அதே நம்ம காப்பியா அப்படியே ரெடி பண்ணிடுவோம். 10 டைம் போடுற வரைக்கும் இதே மாதிரியே இருக்கும். இந்த பாய்ஸ் ட்ரெண்ட், இதுல வந்து நம்ம கிட்ட எவ்வளவு பீஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. M, L, XL, XXL ஃபுல் ஹேண்டும் ஆஃப் ஹேண்டும் மூணுமே ஒரே பிரைஸுக்கு தரும். எத்தனை பீஸ் வேணாலும் சொன்னா கொடுக்கும். மூணு பீஸ் 1,000. தெரியல, 1,000. $300. அவர் வந்து வீரியமா இருந்தது, இப்ப வந்து துணியில வந்து துணியில நம்ம பேசி அவ்வளவுதான். நம்மளுக்குன்னு கஸ்டமர் இருக்கிறாங்க, பேசுது நல்லா இருக்கு, பாருங்க சூப்பரா இருக்குங்க. இது வந்து வெளி ஏரியால வந்து 700-800 விற்பாங்க. பார்ட்டிக்கு எல்லாம் போட்டு போலாம். ஃபங்க்ஷன் டைம்ல 350. 350 ரூபா. மூணு வாங்கினா 1,000 ரூபாயா? ஆமா, அதே தான் சேம். 1,000 ரூபாய்க்கு காலர் மாடல். ஓ இது வந்துருக்கீங்களா? இது எல்லாமே இப்ப ரெடி பண்ற எல்லாமே பிராண்ட் காப்பி தான். பிராண்ட் அப்படியே காப்பி பண்ற ஸ்டைல் மட்டும் தான் இப்ப யூஸ் பண்ணி. இது அண்டர் ஆர்மர்னு ஒரு பிராண்ட். ரைட், ஓகே. இது என்ன? இது அதே ரேட் தான். ஆமா, மூணு பீஸ் ₹50. ரைட், ஓகே. வேற நாங்க ரம்மி, ரம்மி பா, ரம்மி பிளேயர், ரம்மி மேல ஆர்டர் பண்ணுவாங்க வாங்கிக்கலாம். ஜாராவோட உங்களுக்கே தெரியும், போன வருஷம் நீங்க வீடியோ போடும் போது ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோ நீங்க தான் போட்டீங்க. அடுத்தடுத்து பார்த்தா துணி கடையை எல்லாம் ஃபுட்டு வீடியோ இருந்தவங்க எல்லாம் நம்மளை பார்த்து வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இது. என்னங்க இது? கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. இது இருக்கியா? இது என்ன ரேட்டு?
இதெல்லாம் வந்து எதில் தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஜீன் இருக்குல்ல, ஓடாத மாடல், அதில் எடுத்து கட் பண்ணி டெல்லியில் ரெடி பண்ணுறது. தைச்சிருவாங்க. இது என்ன சைஸ் வரைக்கும் கிடைக்கும்? இதுவும் எம்எல்ஏ எக்ஸ்எல் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும். ஸோ வாங்கிக்கோங்க மக்களே. அடுத்து இது அந்த டாக்டர் படம் வந்த சிவகார்த்திகேயன் படம் வந்ததுக்கப்புறம் ட்ரெண்ட். அப்போ வந்து ட்ரெண்ட் இன்னமும் இன்னி ட்ரெண்ட்லேயே இருக்குது. இதுவும் வந்து அதே ரேட்டு தான், எல்லாமே அதே ரேட்டு தான் கொடுக்குறீங்க ப்ரோ. எல்லாமே பிராண்டு மாடல் தான். இப்போ பண்ணுறது நான் காட்டுறது எதுவுமே அடுத்த கடையில் இருக்காது, இருக்காது, உண்மையாலே இருக்காது. இது என்ன அதே ரேட்டு தான். எம்சி ரோட்லேயும் எங்கள் என்கிட்ட காட்டுற மாதிரி யாராலேயே காட்ட முடியாது, காட்ட முடியாது. ஸோ இப்போ வந்து டிஷர்ட் ஏகப்பட்டது இருக்குது. டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாடலில் இருக்குது. 1000 மாடல் காட்ட முடியாது, வந்து வாங்கிக்கங்க. உண்மையிலே சொல்கிறேன், கொஞ்சம் ஜீன் இல்லை உங்களுக்கோசம் வீடியோக்கோசம் சொல்ல, குடோன் வச்சுருக்கேன், அது ஃபுல்லாக சரக்கு இருக்குது. பற்றி உலகத்துக்கே தெரியுங்க. அப்பர் பார்க்குறீங்களா, மற்றவங்க விற்கிறதுக்கும் கோட்லாம் வந்து நம்ம விற்கிறதுக்கும் 20 கலர்ஸ் இருக்குது. பயங்கரமாக இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 500 ஒன்லி, 500 மட்டுமே. இந்த மாதிரி ஜெர்கின் இப்போ போட முடியாது, குளிர் காலத்துக்கு போடுங்க. இது வாங்குகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 350, விற்கிறது 150 வச்சு வச்சு விற்கிறீங்க. கடைக்கு வாடகை, வேலை பார்க்குற வாடகைலாம் கொடுக்கணும். அதிகமாகலாம் வைக்கல, அவர் 350 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறப்பல. இதை விட கம்மியாக வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்குது, குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. வந்து செக் பண்ணி பார்த்துங்க, சூப்பராக இருக்குது. பேண்ட் பார்க்கலாம் தலைவரா. வாங்க, இன்றைக்கி ட்ரெண்டு தமிழ்நாட்டில் மோஸ்ட் ட்ரெண்டிங்கே இது தான். என்ன இது? ஜாகர்ஸ் பேண்ட்டு 500க்கு ஃபஸ்ட்டு ரேட்டை உடச்சி விற்றது நம்ம தான். சரி, இப்போ எவ்வளோ? துணிவு படம் வந்ததுக்கப்புறம் 500 விற்கிறீங்க? நான் 500 தான். 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க ஒரு பேண்ட்? 500 ரூபா வர்றது 380 ரூபாய்க்கு வாங்குறோம். சட்டைக்கு உள்ள ரேட்டிலே பேண்ட்டை கொடுக்குறீங்க. நீங்கள் வீடியோ எத்தனையோ கடைக்கு பண்ணி யாராவது வாங்கின ரேட்டை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே 380 ரூபா வருது. 380 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ இதில் எத்தனை கலர் வச்சுருக்கீங்க? இதுலேயும் 20 கலர்ஸ் இருக்குது. 20 கலர் வச்சுருக்கீங்க. சைஸ் எந்த சைஸ் இருக்குது? இந்த பாருங்க, ஸ்ட்ரெச்சு வந்து மற்றவங்க இப்படி துணியை வந்து சைடாக பிடிச்சிட்டு ஸ்ட்ரெச்சுன்னு வாங்க. இப்படி பாருங்க, கலர்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா துணிவு படம் அஜித் சார் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட் ஃபேவரட் கலர் எல்லாருக்கும். 500 தான். இதெல்லாம் ஒரு நேரம் நல்லா ஏமாத்தி கஸ்டமரை விற்றாங்க. 1000 ரூபாய்க்கெல்லாம் சில பேர் படம் ரிலீஸ் டைம் நம்ம 500க்கே விற்றோம். சரி, ஓகே. வேற வேற இந்த லைக்ரா பேண்ட்லாம் இப்போ காட்டன் பேண்ட்டு காட்டுறேன் சார். சரி, 500 சார். 500 ரூபாய்க்கு காட்டன் ப்ரீமியம். ப்ரீமியம் இது வந்து ஃப்ளோஃபின்னு வாங்க. இதுக்கு அயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கிளாத்து இந்த ஃப்ளஃபிமுக்கு மட்டும் அயன் பண்ண தேவை. ரெகுலராக நம்ம எப்பயும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற காட்டன்னா இந்த மாதிரி காட்டன் வரும். அதுக்கும் இதை அயன் பண்ணும். அயன் பண்ண இது அயன் பண்ண தேவைக்கிடையாது. அதுதான் ரெண்டே விஷயம். 500 ரூபா 500 ஓகே. ரெண்டு பேண்ட் 1000 ரூபா ஓகே. 999 ரூபாய்க்கு ரெண்டு பேண்ட். சரி, ஓகே. அடுத்து மும்பை மாடல் மாடலிங்லாம் பண்ணுறாங்களே அவங்க போடுறது. இது 500 ரூபாயா காட்டன் செக்குடு. என்னங்க இது ஆங்கிள் ஃபிட்டு வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி ஆங்கிள் ஃபிட்டாக பிடிச்சிக்கலாம். நம்ம கடை பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க. 20 ரூபீஸ் ஒன்லி சார்ஜஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம், முக்கா பேண்ட்டாக வேணுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல் பேண்ட்டாக வேணுனாலும் போட்டுக்கலாம். நல்லா டிசைனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். செக்குலேயும் நிறைய கலர் இருக்குல்ல. ரைட்டு, இது வந்து நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன், என்ன காட்டுற எல்லா ஐட்டத்துலேயும் 20 கலர் இருக்குது. நாங்கள் சிம்பிளாக காட்டுறோம் பாருங்கள். ஓகே, அடுத்து லைக்ரா கொஞ்சம் காட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே ஸ்டஃபி நிறைய வித்தியாசமா ஒருத்தர் ஒரே கம்பெனில எடுத்தனா அந்த சரக்கு வரைக்கும் தான் கிடைக்கும். 4 கடை ஏறி இறங்கினாதான் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். கஸ்டமர் கேட்குற மாதிரி கொடுக்க முடியும். விலை கம்மியில் இப்போ இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கே 500 தான். ஆனால் ப்ரீமியமாக தரேன். மற்றவங்களாம் இந்த பிராண்டுன்னுவாங்களே இந்தாங்க. 500 தான். 500 நேரோ ஃபிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நேரோ ஃபிட்டு தரும். தென் வந்து பாக்கெட் பாருங்க. ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டி ஸ்ட்ரைட் பாடாக இருக்குது. 500 தான். 500 ஓகே. இதுவும் நல்லாயிருக்கு மாதிரி இருக்குது. என்ன பேண்ட்டுங்க? 500 இது வந்து அதுலேயே பிளெயின் வராது, க்ரஷிங் இருக்கும். இது காட்டன் மாதிரி ஜீன். சூப்பராக இருக்குது. 500 தான். அதே சேம் பேட்டர்னு. இது வந்து க்ரஷ்ஷு.
கிடையாது. நீங்க வாங்கினது எந்த கடையிலயா வீடியோ போட்டு வாங்கின ரேட்டே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா டவுட்டா இருந்தா அடுத்த வீடியோல பில்லே காட்டுறேன். இது 500 ஆமா, ரைட் ஓகே. அவ்வளவுதானா பேண்ட்? ஆமா, ஜீன்ஸ் பேண்ட், கார்கோ பேண்ட், காட்டன்ல இந்த மாதிரி பேண்ட், எல்லா பேண்டும் நம்ம காட்டுறோம். எல்லா பேண்டுமே வந்து 500 தான். ஆமா, சைஸ் 38 மேல போகும்போது 700 ஆகுது. ஆமா, அவ்வளவுதானா? இது என்ன சைஸ்? ஃபங்கியா இருக்கும். இந்த மாதிரி பேண்ட் இருக்கு, 500 தான். 500 எந்த பேண்ட் எடுத்தாலும் சரி, 500 only 500 only 500 only. ரைட் ஓகே, நீங்க வாங்க. அப்படியே 500ல வந்து உங்களுக்கு டபுள் பாக்கெட் காட்டுறேன் பாருங்க. என்ன இந்த சட்டைங்களா? ஆமா, டிஃபரெண்டா காட்டுறேன். பட்டன் ஒர்க் பாக்கெட் பாருங்க, டிஃபரெண்டா இருக்கும். தலைவரை ஓப்பனாக வந்து நான் ஒரு நாலு கேள்வி கேட்குறேன். மனசில், ஆமாம், மனசில் உள்ள கேள்வி. ரொம்ப நாளாக உங்கள் மேலே ஒரு வருத்தத்தில் இருந்தேன். என்ன வருத்தம்? நான் ஓப்பனாக கேட்டுறேன், கேளுங்க. அதாவது நான் வந்து